தமிழ்நாட்டில் தேசியத்தையும் நாட்டுப்பற்றையும் வளர்த்த ஒரே கட்சி என்ற பெருமைக்குரியது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டின் அனைத்து துறை வளர்ச்சிக்கும் அடித்தளம் அமைத்து கொடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியின் ஆட்சிதான் மாற்றுக் கட்சியினரும் இதனால் காமராஜர் ஆட்சியை பாராட்டினார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் மீண்டும் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று காங்கிரசார் முழக்கம் எழுப்புவார்கள் குறிப்பாக மறைந்த ஜி மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய போது வளமான தமிழகம் வலிமையான பாரதம் அமைக்க காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று தொடர்ந்து பேசி வந்தார்கள் குமரியானந்தன் கே வி தங்கபாலு இவி இளங்கோவன் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தபோது தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று மேடைக்கு மேடை பேசினார்கள் ஆனால் அந்த பேச்சுக்களும் முழக்கங்களும் காற்றில் கரைந்துவிட்டது குறிப்பாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் உடும்பாக ஒட்டி கொண்டதால் தமிழக காங்கிரசார் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்ற கோஷத்தையே மறந்து விட்டார்கள் கோஷ்டிகள் அதிகம் இருக்கும் தமிழக காங்கிரஸ் கட்சிக்குள் ஒவ்வொரு முன்னாள் தலைவர் பெயரிலும் தனித்தனி அணியாக செயல்படுகிறார்கள் அதேபோல் காங்கிரஸுக்குள் காங்கிரசுக்குள் திமுக அணி ஒன்று செயல்படுவதாகவும் விமர்சிக்கப்படுகிறது இவ்வளவு உட்கட்சி பூசல்கள் இருந்தாலும் காங்கிரசார் எளிதில் வேறு கட்சிக்கு செல்ல மாட்டார்கள் இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி தேர்தல் வருகிற ஜூன் பத்தாம் தேதி நடைபெறும் என்று தற்போதைய காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி அறிவித்து இருக்கிறார் அது மட்டுமில்லை தலைவர் பதவியில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியை அலங்கரிக்க போகும் அந்த பெண் யார் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நியமிக்கப்பட்டவர் கே எஸ் அழகிரி முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் தீவிர ஆதரவாளரான கே எஸ் அழகிரி தமிழக காங்கிரசின் தலைவராக பொறுப்பேற்றது முதல் காங்கிரசுக்கு ராசியானவர் என்ற பெயரை பெற்றிருக்கிறார் அவர் தலைவரான பிறகு நடைபெற்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பத்து தொகுதிகளில் போட்டியிட்டு ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றியது அடுத்து நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு பதினெட்டு தொகுதிகளை வென்றது பின்னர் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பல நகராட்சி தலைவர் பதவிகளையும் கும்பகோணம் மேயர் பதவியையும் சேலம் துணை மேயர் பதவியையும் காங்கிரஸ் கைப்பற்றியது தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் தலைவர் பதவியில் இருக்கும் கே எஸ் அழகிரியை மாற்றிவிட்டு புதியவர் ஒருவரை நியமிக்க காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்துள்ளது தலைவர் பதவி பெண் ஒருவருக்கு வழங்கப்படும் என்றால் முன்னாள் காங்கிரஸ் தேசிய தலைவர் ராகுல் காந்தியின் நம்பிக்கையை பெற்ற கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணிக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவி வழங்கப்படும் என்று பேசப்படுகிறது அதேபோல் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருந்து தொடர்ந்து மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ள விஜயதரணிக்கும் தலைவர் பதவி கிடைக்க வாய்ப்புள்ளதாக பேசப்படுகிறது இவர் தற்போது தமிழக காங்கிரஸ் கட்சியின் கொறடாவாகவும் செயல்பட்டு வருகிறார் இருவரில் யாருக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும் என்ற அரசியல் ஆய்வு பின்னணியில் புதிய தகவல் கிடைத்திருக்கிறது கரூர் எம்பி ஜோதிமணி கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் இவருக்கு தலைவர் பதவி கொடுத்தால் காங்கிரஸில் கொங்கு லாபி உருவாகும் என்று கருதப்படுகிறது தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளராகவும் உள்ள எடப்பாடி பழனிசாமியால் அதிமுகவுக்கு கவுண்டர் கட்சி பெயர் இருப்பதை மறைக்க முடியாது தமிழக பாஜக தலைவர் கே அண்ணாமலையும் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர் இவர் தமிழக பாஜக தலைவரான பிறகு கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு இணையாக பாஜகவை வளர்த்து வருகிறார் முக்கிய எதிர்க்கட்சிகளான அதிமுக மற்றும் பாஜகவில் கொங்கு கவுண்டர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறார்கள் இந்த வரிசையில் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கும் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவரை தலைவராக நியமித்தால் புதிய சர்ச்சை எழ வாய்ப்புள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் அனைத்து முக்கிய கட்சிகளிலும் கவுண்டர் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மற்ற சமூகத்தின் அதிருப்தியை சந்திக்க நேரிடும் என்றும் அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் மற்றொன்று கராருடன் பேசி கண்டிப்பாக நடந்து கொள்ளும் கரூர் எம்பி ஜோதிமணியின் செயல்பாடுகள் மற்றும் திமுக மீதான விமர்சனங்கள் திமுகவினருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிக தொகுதிகளில் போட்டியிட காங்கிரஸ் விரும்புகிறது வேண்டிய இடங்களை திமுகவிடம் பேசி வாங்கும் பொறுமை கரூர் எம்பி ஜோதிமணிக்கு இருக்குமா என்பது சந்தேகமே என்று காங்கிரசார் கூறுகின்றனர் இருப்பினும் பல விமர்சனங்களை தாண்டி தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை பெற ஜோதிமணி முயன்று வருகிறார் அதே சமயத்தில் தமிழக காங்கிரஸ் கொறடா விஜயதாரணியும் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு முயற்சித்து வருகிறார் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த விஜயதாரணிக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியை வழங்கினால் தமிழகம் முழுவதும் வசிக்கும் பிள்ளை சமூகத்தின் ஆதரவு காங்கிரசுக்கு கிடைக்கும் என்ற பேச்சு எழுந்துள்ளது பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவரை தலைவராக நியமிக்காமல் இதுவரை மாநில தலைவர் பதவி கிடைக்காத சமூகத்துக்கு வழங்கினால் சமூக இருக்கும் என்ற குரலும் விஜயதாரணிக்கு ஆதரவாக ஒழிக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக விஜயதாரணி திமுகவினரின் அன்பையும் ஆதரவையும் பெற்றவர் என்றும் கூறப்படுகிறது இவர்கள் இருவரில் யார் தலைவர் என்பதை முடிவு செய்யும் அதிகாரத்தில் இருக்கும் மேலிட தலைமைகளான சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலை குறிவைத்தே அறிவிப்பு வெளியிடுவார்கள் அதே நேரத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கு முன்னாள் எம்பி சுதர்சன நாச்சியப்பன் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் விருதுநகர் எம்பி மாணிக் தாகூர் தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் செல்வ கிருஷ்ணகிரி எம்பி டாக்டர் செல்லக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் ஆரணி எம்பி டாக்டர் விஷ்ணு பிரசாத் உள்ளிட்டோரும் முயற்சித்து வருகிறார்கள்